The one and only, Bodhisali. Bodhisali and Raphael, shirts and trousers. தீபாவளி பண்டிகையை தொடர்ந்து சென்னையில் சுமார் 500 டன் குப்பைகள் சேகரிப்பு. மாநகரம் முழுவதும் தூய்மை பணியில் 20,000 பணியாளர்கள் தீவிரம். சென்னையில் வழக்கத்தை விட 3 மடங்கு வரை மாசு அதிகரித்ததாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல். பெருங்குடி, மணலி, எண்ணூர் உள்ளிட்ட 8 இடங்களில் அதிக அளவில் காற்று மாசு பதிவு. சென்னையில் தீபாவளி என்று அனுமதிக்கப்படாத நேரத்தில் பட்டாசு வெடித்ததாக 163 பேர் மீது வழக்கு. காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை. செங்கோட்டையிலிருந்து மயிலாடுதுறைக்கு 25 ஆண்டுகளுக்கு பிறகு தொடங்கிய ரயில் சேவை. ரயிலை வரவேற்று மகிழ்ந்த மக்கள் இனிப்புகள் பரிமாறிக் கொண்டனர். தீபாவளி பண்டிகைக்காக சொந்த ஊர் சென்றவர்கள் திரும்ப தமிழகம் முழுவதும் சுமார் 3,000 சிறப்பு பேருந்துகள். திருச்சி, மதுரை, நெல்லை, கோவை உள்ளிட்ட ஊர்களிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கம். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இன்று தொடங்கியது கந்த சஷ்டி திருவிழா. சூரசம்ஹாரம் வரும் 30 தேதி கடற்கரையில் நடைபெறுகிறது. கிரகணத்தையொட்டி திருப்பதி ஏழுமலையான் கோயில் 12 மணி நேரம் மூடல். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் உள்ளிட்ட கோயில்களிலும் நடை அடைக்கப்படுகிறது. அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் தீபாவளி பண்டிகையை கொண்டாடினார் அதிபர் ஜோ பைடன். கையில் விளக்கு ஏந்தியபடி நடனமாடிய பெண் கலைஞர்கள். சித்தாரங் புயலால் வங்கதேசத்தில் 7 பேர் உயிரிழப்பு. இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் பிறப்பிப்பு. தீபாவளி நாளில் நடந்த சிறப்பு வர்த்தகத்தில் சென்செக்ஸ் 525 புள்ளிகள் உயர்வு. கடந்த 14 ஆண்டுகளில் இல்லாத உயர்வால் முதலீட்டாளர்கள் உற்சாகம். கோவையில் கார் வெடித்த வழக்கில் 5 பேரை கைது செய்தது காவல்துறை. வெடிகுண்டு தயாரிக்கும் அளவுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. கோவையில் பாதுகாப்பை பலப்படுத்த மத்திய துணை ராணுவப் படையினர் குவிப்பு. அசம்பாவிதங்களை தடுக்கும் வகையில் கண்காணிப்பு தீவிரம். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 50,000 கன அடியாக குறைந்தது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததன் எதிரொலியாக வரத்து குறைவு. பிரிட்டன் பிரதமராக பதவியேற்க உள்ள ரிஷி சுனாக்கிற்கு பிரதமர் மோடி வாழ்த்து. சுனாக் பிரதமராவது புதிய மைல்கல் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கருத்து. இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர். இன்றைய போட்டியில் ஆஸ்திரேலியாவை சந்திக்கிறது இலங்கை. டெல்லியில் காற்றின் தரம் மேலும் மோசமடைந்திருக்கும் நிலையில் தண்ணீரை பீச்சியடித்து நிலைமையை சீராக்கும் பணி தீவிரம். மேலும் பல கட்டுப்பாடுகளை விதிக்க டெல்லி மாநில அரசு திட்டம். பார்ட்டி வேறுனாலும் ஐ பிரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only. Puthiyathalaimurai TV. Puthiyathalaimurai TV and Raphael, shirts and trousers.